செய்தால் சிறப்பறிவு கிடைக்கும் என்று ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். முயற்சி சொல்லலாம், அந்த உணர்வு ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 21 தலைமுறைக்கும் அந்த உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அதில் உள்ள தாய்க்கும் தந்தைக்கும் அந்த உணர்வு ஊட்டி பொருளாதாரத்தின் இயல்பு, உடம்பு இயல்பு, உயிர் இயல்பு, உலக நடை, அடுத்து பேசுகின்ற பேச்சு, செய்கை, சிந்தனைகள் எல்லாம் நிலை உயர்ந்துக்கிட்டே இருப்பார். இதுதான் அந்த பாட்டலோட மூவியில் சுற்றம் மரணூர் நரகடை ஆளாமை அருள் அரசே போட்டினார். அப்போ இதுக்கு என்ன காரணம்? அறம் செய்தால், தர்மம் புண்ணியம் செய்தால், புண்ணியம் செய்த மக்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். புண்ணியம் செய்தால் பொருளாதாரத்தின் பலகீனம் தெரியும், அது பொருளாதாரத்தின் பெருமை தெரியும். புண்ணியம் செய்தால் என்ன, புண்ணியம் இருந்தால் என்ன செய்வான், புண்ணிய புண்ணியவான்களுக்கு பொருள் வரும், நட்பை பெருக்கிக் கொள்வான், மனைவிட அன்பு காட்டுவான், வெறித்தனமாக அலைய மாட்டான். இப்படில அந்த புண்ணியம் செய்தால் அந்த சிறப்பறிவு வரும். அப்போ அது ஞானிகள் ஆசையால் கிடைக்கும். அந்த ஒரு குறைவை மட்டும் எடுத்துக்கிட்டோம், அதுக்கு நிறைய சொல்லலாம், அது பெரிய கடல். அது போட்டு சரி, இதெல்லாம் வந்து தலைவன் ஆசி இல்லாமல் முடியாது. சரி நமக்கு ஐயா அவரு தான் 21 தலைமுறைக்கு அருள் செய்கிறார், நமக்கு என்ன கதி, நமக்கு என்ன கதி, அவரே ஆசி தான். மாணிக்க வாசன் அழைத்து, பொருளாதாரத்தின் இயல்பு தெரியாது இருக்கிறேன், எனக்கு செல்வம் பல லட்சங்கள் இருக்குது, ஆனால் இது நினைச்சி உண்மை என்று நினைக்கிறேன், இது பொய் என்று எனக்கு உணர்த்த வேண்டும். சரி பொய் என்று உணர்கிறேன், ஆனால் கொடுப்பதற்கு அறிவு வர வேண்டும் அல்லவா, அறப்பணி செய்து ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்கின்ற அறிவு நீ தர வேண்டும், செல்வத்தையும் கொடுத்திருக்கின்றாய், அதை கொண்டு புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்று நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். அதே சமயத்தில் நினைச்சுவா, பந்த பாசத்தில் உழல்வான், பந்த பாசத்தில் உழன்று அதெல்லாம் மெய் என்று நினைப்பான், எல்லாம் இந்த பந்த பாசம் உழன்று அது விரித்தனமாக கடைசி வரையிலும் பாசத்திலிருந்து விடுமாட மாட்டான். அதே சமயத்தில் ஞானிகள் ஆசி இருந்தால் மனைவிட அன்பு காட்டுவான், பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுவான், தாய் தந்தைக்கு அன்பு காட்டுவான், இருந்து உபசரிப்பான், சகோதரருக்கு துன்பு சகோதரருக்கு துணையாக இருப்பான், சிறந்த நிர்வாகம் செய்வான், வியாபாரம் செய்வான், எல்லாம் செய்வான், எல்லாம் செய்து ஜென்மத்தை கடைத்திட்டுவான். ஆனால் அந்த உணர்வுகள் இல்லை என்றால் என்ன, அதுக்காக பொய்யுன்னு சொல்லிட்டு உலகத்தை விட்டுட்டு போவானோ, போகவே மாட்டான். உலகத்தை இருப்பான், எல்லாம் செய்துக்கிட்டே இருப்பான், சிந்தனை மட்டும் மேல்நிலையில் இருக்கும். அது ஐயா என்ன ஐயா அறிவு, அப்பேற்பட்ட அறிவு, இல்லறத்தான் போன்று இருக்கிறான், வியாபாரியாக இருக்கிறான், அரசியல்வாதியாக இருக்கிறான், ஆன்மீகவாதியாக இருக்கிறான், என்ன எழுத்தாளனாக இருக்கிறான், பேச்சாளனாக இருக்கிறான், இத்தனையும் செய்கின்றான், மருத்துவனாக இருக்கிறான், விஞ்ஞானியாக இருக்கிறான், இத்தனையும் இருப்பான், சிந்தனை மற்றும் நிலை இத்தனையும் அழியக்கூடியது, ஏ மனமே இத்தனையும் அழியக்கூடியது, எதையெல்லாம் கவர்ச்சியாக தோன்றுதோ அதெல்லாம் தளர்ச்சியாக போகும், எதையெல்லாம் அழகு என்று நினைக்கின்றாயோ அத்தனையும் விகாரமாக மாறும். இதெல்லவோ சிறப்பறிவு. யார் ஆசி இருக்க வேண்டும்? ஞானிகள் ஆசி இருந்தால்தான் இது புரியும். இத்தனையும் என்ன, இவன் இவள் அழகாக இருக்கிறார், அழகாக தான் இருக்கிறார், யார் இல்லைன்னு, அது பிற்காலத்தில் இவள் அழகு எத்தனை ஆண்டுக்கு இருக்கும், நீ அழகாக தான் இருக்கிறாய், இந்த அழகு எத்தனை வருஷத்துக்கு எத்தனை ஆண்டுக்கு நீடிக்கும், இருக்காது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.